அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செகண்ட் பேட்ச் வாத்து குஞ்சு பொறிச்சு இருக்குது. நம்ம வந்து இதை பார்க்கலாம். மணி 4 தான் ஆகுது, ஆனால் அவங்க எந்த அளவுக்கு சத்தம் போடுறாங்கன்னு பாருங்கள். பாருங்க, கொஞ்சமாக தண்ணி வைக்கலாம். காலையில் அல்லது நைட்டே கூட 1 மணிக்கு கூட அவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பாருங்களா தண்ணி எப்படி குடிக்கிறாங்கன்னு. ஏன்னா ரொம்ப நனைஞ்சிட்டாங்க, நேற்று சாயந்தரமாக ரொம்ப நனைஞ்சதுனால பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோம். அந்த மாதிரி மூடிட்டு சின்ன சின்ன ஹோல்ஸ் போடும்பொழுது வாத்து குஞ்சுகளுக்கு தேவையான கதகதப்பான தன்மை கிடைக்கிறதுனால நாங்கள் வந்து மூடி வச்சுருவோம். ரொம்ப நனைஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா லேசான தூரம்லாம் இருக்கிறதுனால ரொம்ப குளிர் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி, வாத்து குஞ்சுகள் நனைஞ்சி போயிட்டாங்கன்னா உடனடியாக பாக்ஸில் மாற்றி மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறமா 1 ஹவர் 2 ஹவர் கழித்து பார்த்தோன்னா மேலெல்லாம் ஈரம் காஞ்சி போய் நார்மலாக இருப்பாங்க. ஆனாலுமே அதுக்குள்ளே அவங்க ரொம்ப சத்தமிட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சில நேரங்களில் 1 மணிக்கு கூட ரொம்ப கத்துவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியும் கொஞ்சமாக தீவனமும் கொடுத்தோன்னா சாப்பிட்டுட்டு மறுபடியும் அமைதியாகிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு. ஃப்ரீயாக வெளியில் கொண்டு விடலாம் அப்படின்னா கீரி பிள்ளைகளுக்கும் காகம் கழுகுகளுக்கும் ரொம்ப எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஈஸியாக தூக்கிட்டு போயிடும் குட்டி வயசில். நம்ம வந்து எந்தளவுக்கு பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் பயம் இல்லாமல் வெளியே விடலாம். அதுவும் இப்போ நாட்டுக்கோழி குஞ்சுகளையே வந்து கீரி பிள்ளைகள் நிறைய தூக்கிட்டு போயிடுது. 25 குஞ்சு விட்டதில் இப்போ 10 குஞ்சு என்னமோ தான் இருக்குது. எல்லாமே நாட்டுக்கோழி குஞ்சு தூக்கிட்டு போயிடுச்சு. அதனால் வந்து வெளியே விட பயமாக இருக்குது. கொஞ்சமாக தீவனம் கொஞ்சம் வைக்கலாம் நம்ம. ஏன்னா ரொம்ப சத்தம் இடுறாங்க பாருங்கள், தீவனம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி. தீவனம் எடுத்தாச்சு. வாத்துக்கு வந்து நீங்கள் எந்த உணவு கொடுத்தாலும் கொஞ்சமாக தண்ணி கலந்து கொடுங்க. அப்போ தான் வந்து வாத்துகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இருங்கடா இருங்கடா, இடம் பத்தல இருங்க. பாருங்க காலையில் 4 மணிக்கெலாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்றாங்கன்றத. வாத்தோட உடம்புலேருந்து எச்சங்கள் வெளியேறந்தும் வயிறு காலி ஆகிடுது. காலி ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கான தீவனத்தை நம்ம கொடுத்துடணும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து கூண்டுக்குள்ளார இருக்கிற ஃபஸ்ட்டு பேட்சுமே ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அடுத்தது பெரிய தாய் வாத்துகளும் ரொம்ப சத்தம் போட்டாங்க. ஏன்னா மணி ஆகிடுச்சு இல்லைங்களா, 4 மணி. அதனால் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த இருட்டில் போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டால் ஏதாவது கீரி பிள்ளைங்கிட்ட மாட்டிப்பாங்க. அதனால் நாங்கள் அதெல்லாம் ஓப்பன் பண்ணலை. ஆனாலும் இந்த சின்ன குஞ்சுகள் மட்டும் ரொம்ப சத்தம் உள்ளாரே இருக்கிறதுனால பாருங்கள் எப்படி அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு. மதிய நேரத்தில் மட்டும் கொஞ்ச நேரம் தண்ணியில் விட்டுட்டு கூடவே ஆள் இருந்தோம் அப்படின்னா ஒரு பயமும் இல்லை. ஏன்னா மெயினாக வந்து கீரி பிள்ளைக்காக தான் பயமாக இருக்குது. நம்ம பக்கத்துலேயே இருந்தால் கூட வந்து டப்புன்னு பிடிச்சிட்டு போயிடுது. இந்த வாத்துகள் வந்து நாடோடி வாத்துகள் தான். இது வந்து நானும் பெண் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. பெண் தான் ரொம்ப சத்தம் போடணும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியல, ஆனால் இப்போ கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா ரொம்ப சத்தம் விடுற வாத்து தான் வந்து முட்டையிட்டுருக்கு சரிங்களா. அதனால் பெண்ணும் நானும் கன்ஃபார்மாக நினச்சிக்கிட்டேன். வாத்து குஞ்சுகள்லாம் நல்லாயிருக்கா அப்படிங்கிறத மறக்காத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்முக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களோட ஃபுல் சப்போர்ட் தெரியப்படுத்துங்க. நிறைய வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் நம்மளோட சேனலில் இன்னும் உங்களை மாதிரி நிறைய பேர்கிட்ட கொண்டு சேர்ப்பாங்க.